வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா எனக்கு முன்னாடியே அதுல விழுந்த பதிமூணு பேர் உயிர் பிழைத்தாங்களா ரியல் லைஃப் மஞ்சுமேல் பாய் சொன்ன உரைய வைக்கும் கதை வாங்க என்ன தகவல் அந்த குகைக்குள்ள என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் கடந்த சில தினங்களாகவே சோசியல் மீடியா முழுவதும் ஹாட் டாப்பிக்காக மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் குறித்து தான் மலையாள மொழியில் வெளியாகி சூப்பர் ஹிட் கொடுத்து வரும் படம்தான் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தான் வெளியாகியிருந்தது இந்த படத்தை சிதம்பரம் எஸ் பொதுவால் இயக்கியிருந்தார் இந்த படத்தில் சௌஃபின் சஹீர் ஸ்ரீநாத் பாஷி மரியம் ஜார்ஜ் உட்பட பல நடிகர்கள் நடித்திருந்தாங்க இந்த படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இயக்குனர் எடுத்திருந்தார் இந்த திரைப்படத்தை படத்தில் கேரளாவில் மஞ்சுமல் என்ற பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்றாங்க அங்கு குணா குகையில் எதிர்பார விதமாக ஒருவர் கொள்கிறார் அவருடன் வந்த நண்பர்கள் எப்படி அவரை காப்பாற்றுகிறார் என்பதை படத்தின் கதை இந்த படம் வெளியான முதல் நாளிலிருந்தே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்று வருகிறது மேலும் இந்த படத்தின் முழுக்க முழுக்க குணா குகை மையப்பட்டு எடுக்கப்பட்ட நீண்ட இடைவெளிக்கு பின் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் குணா குகை இடம்பெற்றிருக்கிறது மேலும் இந்த திரைப்படம் ஹைதராபாத்தில் ஹைதராபாத்தில் உள்ள அண்டர் கிரவுண்டில் பதினேழு அடி ஆழத்தில் செட்டமைத்து இந்த படப்பிடிப்பினை நடத்தியிருக்காங்க காரணம் அந்த குணா குகையின் ஆபத்தை அறிந்து யாருமே அங்க போகல அந்த குழியில் விழுந்தால் யாருமே உயிர் பிழைத்ததே கிடையாது ஆனால் எர்ணாம் குளத்தைச் சேர்ந்த சுபாஷ் என்பவர் மட்டுமே அந்த குழியில் விழுந்து உயிர் பிழைத்திருக்கிறார் ஆனால் இது எப்படி என்று தான் தெரியல இந்த நிலையில இது குறித்து சுபாஷ் படத்தில் சொல்லப்பட்டது போல நூத்தி இருபது அடி குழியில் விழவில்லை அறுபது அடி குளியில்தே நான் சிக்கிக்கொண்டேன் சுபாஷ் அவர்கள் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருனா அது ஃப்ரீசர் பெட்டியில மாட்டி கொண்ட மாதிரி உரக உரைய வைக்கும் குளிர் ஒவ்வாள்களின் சத்தம் இவை அனைத்துமே என் சாவை கண்முன்னே கொண்டு வந்தது அப்போது எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் என் நண்பர்களுடைய குரல் மட்டும்தான் அங்கே விழுந்தவர்கள் யாரும் உயிர் பிழைத்ததே இல்லை என்று சொன்னதெல்லாம் எனக்கு நினைவிற்கு வந்தது என்னை போல குழியில் ஏதோ ஒரு குழியில் மாட்டிக்கொண்டு உணவும் தண்ணீரும் இல்லாமல் நரக வேதனை அனுபவித்து இறந்திருப்பதற்கு வாய்ப்பு தான் அதிகம் காரணம் அது ஒரே நேரான குழி கிடையாது அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கும் நீர் சறுக்கு குழாயில் செல்லும் வளைவுகளைப் போல அது இருக்கிறது உள்ளே விழுபவர்கள் இடையில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நான் விழுந்து பதினைந்து நிமிடத்துக்கு என்ன செய்வது என்றே புரியல அப்போது மழையும் பெய்து கொண்டது மழை நின்ற பின்பு ஃபயர் ஆஃபீஸ் நபர்கள் சம்பவம் இடத்துக்கு வந்தாங்க அவர்கள் வந்தவுடன் கயிற்றை மற்றும் குளிக்கில் விட்டு தேடிக்கொண்டாங்க நான் குழிக்குள்ளே கத்தி கொண்டிருந்தேன் பின்பு என்னுடைய நண்பர்கள் சிஜி குழிக்குள் இறங்கி இறங்கினான் அப்போது அவனுடைய சத்தம் எனக்கு கேட்டது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது ஒரு வழியாக அவன் என்னை கண்டுபிடித்து விட்டான் கயிற்றை கட்டி என்னை தூக்கி மேலும் செல்லும் போது ஒரு இடத்தில் இருவருமே மாட்டிக்கொண்டோம் இருந்தும் விடாமுயற்சி எங்களுடைய முழு பலத்தையும் காட்டி மேலே வந்தோம் வெளிச்சத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு உயிரே வந்தது இன்று எனக்கு அதிக மிராக்கல் போலதான் மிராக்கள் போல இருக்கிறது என்று அந்த பேட்டியில் சுபாஷ் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு இந்த பேட்டி இணையதளத்தில் வைரலாகி வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்